போஸ் சீசன் 4 டே 63 க்கான முதல் ப்ரோமோ வந்தாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, சோ கண்டிப்பா வீட்ல இருந்து ஒரு ஆள் இன்னைக்கு வெளியில வர போறாங்க. அந்த வகையில நேத்தே நாமினேஷன் ப்ராசஸ்ல ரெண்டு பேர் சேவ் பண்ணாங்க. அந்த இரண்டு பேர் யார் அப்படின்னா ஆரி மற்றும் ரம்யா. மீதமுள்ள ஜித்து, கேபி, சிவானி, அனிதா, சனம், நிஷா, ஆஜித் இவங்க ரெண்டு பேரும் சேவ் ஆயிட்டாங்க அப்படின்றது இந்த ப்ரோமோ பார்க்கும் போதே தெரியுது. குறிப்பா இந்த ப்ரோமோ ஸ்டார்டிங்லயே இந்த மூவரில் யார் தங்க வேண்டும் என்பது உங்கள் பரிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேக்குறாரு. ஒவ்வொருத்தரும் யார் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில ரியோ அவர்கள் சனம் செட்டி வீட்டுல இருக்கணும் சார் அப்படின்னு சொல்ல, சோம் அவர்கள் சிவானி வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பாலா அவர்கள் சிவானி சார் அப்படின்னு, இன்னொரு பக்கம் ஆஜித் அவர்கள் அனிதா அப்படின்னு, ரம்யா பாண்டியன் அவர்களும் சனம் செட்டி தான் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா கமலஹாசன் அவர்கள் ஆரி அப்படின்னு கேட்க, ஆரி வந்து அனிதா இன்னைக்கு வெளியில போவாங்கன்னு நினைக்கிறேன் சார், இல்ல இல்ல யார் இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சனம் செட்டி அவர்கள் தான் எவிக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். நேத்தே கமலஹாசன் அவர்கள் சனம் செட்டி பாலா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு பயங்கரமான பிரச்சனை இருந்தது இல்லையா, அதெல்லாம் பேசி பைசல் பண்ணி வச்சிட்டாரு. ஒருவேளை சனம் செட்டி அவர்கள் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் எழுப்பிட்டு வராங்க. சோ நீங்க இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.